விருதாச்சலத்தில் செம்மன் கூழாங்கல் கடத்தல் கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த ஆலடி பகுதியில் கூழாங்கல் மற்றும் செம்மன் கடத்தல் நடைபெற்று வந்த நிலையில் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று ஆலடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாக செப்டம்பர் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று இருளக்குறிச்சி ஊராட்சியில் சார் ஆட்சியர் பிரவீன்குமார் ஆய்வு செய்து செம்மன் கடத்தல் கும்பல் பயன்படுத்திய டிப்பர் லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்தார் ஆனால் இதுவரை வாகன உரிமையாளர் மற்றும் நில உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யவில்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கூழாங்கல் செம்மன் கடத்தல் கலர்குப்பம் ரமேஷ் ஜேசிபி உரிமையாளர் சர்வேஸ்வரன் நில உரிமையாளர் கல்பனா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் வட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட குழு உறுப்பினர் சிவஞானம் வாலிபர் சங்க மாவட்ட பொருளாளர் கலைச்செல்வன் வட்டக்குழு உறுப்பினர் மாரிமுத்து வாலிபர் சங்க வட்ட செயலாளர் நெல்சன் கட்சி கிளை செயலாளர்கள் செந்தில் வீராசாமி முரளி மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துணை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் முற்றுகை ஆர்ப்பாட்டம் செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் மீடியா செவன் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் தெய்வ பாண்டியன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்